வாங்கும்போது வந்துனா இது வளர்ப்பு குட்டி சூப்பரா வளருங்க. இது குட்டியை பாத்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்கும். 400 ரூபாய்க்கு போகும், செம்பரையாடெல்லாம் 460 ரூபா போகும் அப்படிம்பாங்க. வெள்ளாடு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 500 ரூபா தான் உயிரடைக்கும்பாங்க. ஏவாரி வரும்போது நம்ம நல்லா எல்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 100 ஆடுக்கு இருக்குன்னா வாரத்துக்கு 10,000 ரூபா ஆகுது. 10,000 ரூபா தீவனம் எல்லாமே, அடர் தீவனம் இது எல்லாம் போட்டு போட்டு நம்ம கொண்டு வந்து நல்லா இன்ட்ரெஸ்டாக வளர்க்குறோம். அது வந்து நம்ம வேலை போகும் போகலைங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். குட்டி நமக்கு வந்து மாதம் 4 கிலோ வெயிட் ஏறணும், பார்க்கறதுக்கு நல்ல லட்சணமாக இருக்கணும், குட்டியை நம்ம வளர்த்து கொண்டு வரணும்னு நம்ம ஆசையோடு கொண்டு வருவோம். வளர்ப்புக்கு தயாராகி கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து நிற்போம். வந்தவொடனே ஏவாரி வந்தவொடனே கேட்பேன், நாச்சின்னு ஒரு 350 ரூபாய்க்கு தான் போதுங்க, விலையே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் முதல் வார்த்தை. அப்போ அட்டாக் இருந்தால் டக்குன்னு போயிடுவோம். நம்ம ஏத்துக்கிடணும். இதை நினைச்சு நம்ம பயந்துட்டு இருந்தோம்னா தொழில் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் இதுவும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஹோட்டலுக்கு போனோம்னா ஒரு பிரியாணியோட ரேட்டு வந்து 450 ரூபா போடுறாங்க. அது வெள்ளாடு பிரியாணியா செம்பரையாடு பிரியாணியான்னு அதெல்லாம் தெரியாது. மொத்தத்தில் பிரியாணி 450 ரூபா. சாதாரணமாக நம்ம கிராமத்தில் வந்து ஒரு 200 ரூபா 150 ரூபாய்க்கு போடுறாங்க. அதுவுமே வந்து எந்த ஆட்டுக்கறி, இந்த ஆட்டுக்கறி வந்து 400 ரூபாய்க்கு வாங்குறாங்க. வெள்ளாடு கறி கிலோ வந்து எவ்வளோ வருது? 1,000 ரூபா வருது. எந்த பிரியாணி நீங்கள் போட்டுங்க சாப்பிட்டீங்கன்னு தெரியுமா? தெரியாது. சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சிருவாங்க. எங்களை மாதிரி ஆடு வளர்த்து கொடுக்குறவங்க தான் வந்து ரொம்ப வந்து நாங்கள் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதை வந்து ஒரு தெளிவான முடிவு வந்து வியாபாரிகளாகட்டும் இந்த வாங்குறவங்களாகட்டும் எங்களுக்கு நல்ல விலை கொடுத்து நல்லா வாங்க வர்றதுக்கு நல்லா வரணும். ஏன்னா நாங்கள் 5 மாதம் கஷ்டப்படுறோம். 3 பேர் வந்துட்டாங்க. வந்தவொடனே சொல்லிட்டேன், ஆட்டை பார்த்துட்டு போங்க, விலை வைக்காது. ஆ, வணக்கம் அக்கா. அதாவது சொல்லுங்க, நம்ம யாருக்குன்னே நம்ம அக்கா வந்து பார்க்க வந்து இருந்தோம், கொடியாடு வளர்த்துட்டு இருந்தீங்க. ஆமா, இப்போ வந்து எல்லாமே ஃபுல்லாவே செம்பரியாடுகளாக மாத்திட்டீங்க. இது என்ன ப்ரொசீஜர்ல பண்ணிட்டு இருக்கீங்கக்கா? இது வந்து என்னன்னா சம்மர் சீசன். சரிங்க. அந்த வெயில் சீசன்ல வந்து இந்த குட்டிக்கு வந்து பாதிப்பு எதுவும் வராது. சரிங்க. அதனால வந்து இதை வந்து நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சூப்பருங்கக்கா. அப்போ வெள்ளாடு வந்து அந்த சீசனில் அது வந்து நோய் வந்து அதிகமாக வர்றதுனால மழை சீசனில் அதை வச்சுருந்தோம். இப்போ இந்த இது வந்து இந்த மாதம் வரைக்கும் கரெக்டு. இதுக்கு அடுத்து வச்சா அதுக்கு இந்த மழை இந்த காற்று இதெல்லாம் சேராது. இந்த ஒரு பேஜ் வந்து இதை நம்ம வளர்த்துடலாம், இதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கிறோம். சரிங்கக்கா, சூப்பர். அக்கா, அதாவது இப்போ வந்து ஃபுல்லாகவே செம்பரி ஆடுகளாக வச்சுருக்கிறீங்க. இப்போ கொண்டு வந்தீங்க நம்ம தொழுவுக்கு உள்ள வரும்போது இப்போ வந்து 4 மாதம் ஆச்சு. சரிங்க. இப்போ வெள்ளாடை எப்போ கொடுத்தீங்க? வெள்ளாடா அதுமே 4 மாசம்தான். 4 மாசம் ஆயிடுச்சு. அதாவது வெள்ளாடை கொடுத்துட்டு செம்பரையாடு வேணும்ட்டு ஒரு 120 ஆடு வந்து செம்பரையாடு கிடா குட்டியா வாங்கிட்டோம். 120 செம்பரி கிடா குட்டிகளா வாங்கி இருக்கீங்க. சரிங்கக்கா, இது எப்போ வாங்குனீங்க? இப்போ என்ன ப்ராசஸ்ல பண்ணிட்டு இருக்கீங்க மக்களுக்கு சொல்லலாமா? இப்போ வந்து வாங்கி 4 மாசம் ஆச்சு. 4 மாசம் ஆயிடுச்சு. ஆமா, இது இப்போ விக்க சேல்ஸுக்கு வச்சிருக்கிறோம். சேல்ஸுக்கு கொண்டு வந்த பருவத்துக்கு வந்துருச்சு. இந்த 4 மாசம் இந்த குட்டிகள்ல என்னென்ன அனுபவம் கத்துக்கிட்டீங்க மக்களுக்கு தெளிவா சொல்ல வரலாமா? அனுபவம்னா ஆட்டுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வந்து எந்த மாதிரி தீவனம் போடணும், சரிங்க, அதுக்கு என்னென்ன கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்க. வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகவே ஆயிருக்கு உங்களுக்கு? ஆ, நல்லாவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போவுமே 90% தான் ஆயிருக்கிறேன். சரிங்க. இந்த 2வது பேஜில் இன்னும் 10% கற்றுக்கிட வேண்டியது இருக்கு. கற்றுக்கிட வேண்டியது இருக்கு. இல்லையே அப்படி இப்படின்னு சொல்லலாம். அதுக்குள்ளே வந்தால் அதுவுமே கஷ்டம் இருக்கு. சரிங்க. வந்தால் நம்ம அதை பார்த்து பழகி செஞ்சு 1 வருஷம் ஆயிரும் அந்த தொழில பழகிறக்கேமோ. சரிங்க. அதுக்கு எதுக்காக உடம்பு சரியில்லை, அது எது காய்ச்சல் வருது, எதனால இந்த வயித்துல போகுது, அதுக்கு மாத்திரை மருந்து, இதுல வந்து ஒரு 50 குட்டி 100 குட்டி வாங்கினா ஒரு 10 குட்டி டெத் ஆயிரும். அப்ப அந்த டெத் ஆகிற குட்டி நமக்கு அதுல ஒரு 6,000 ரூபாய்க்கு ஒரு குட்டி வாங்கினா பயது 60,000 ரூபா முடிஞ்சது. ஐயோ, நமக்கு 60,000 ரூபா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த குட்டியை வளர்ப்புல வந்து நம்ம பின் வாங்கிட்டோம்னா நம்ம செலவு பண்ணது நம்ம அந்த அத்தனை நாள் வேஸ்ட் தானது. கண்டிப்பா. அதுக்கு மேல நம்ம அதுக்கு அந்த தொழிலுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வரணும். சரிங்க. நம்ம குட்டி போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அமௌண்ட் போயிடுச்சு நம்ம அப்படின்னு நினைச்சோன்னா இந்த தொழில பண்ண முடியாது. நம்ம அதை பத்தி நினைக்க கூடாது. அடுத்து ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருக்கணும். நமக்கு மாத வருமானம் வந்து நம்ம வந்து வேலைக்கு போனாதான் நமக்கு ரூபா சம்பளம் அப்படிங்கறத விட இது வந்து பழகிட்டோம் அப்படின்னா 1 வருஷம் போய் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நல்ல முறையில இதை வந்து ஜெயிக்க முடியும். இதை வந்து நம்ம போனோடனே வந்து ரூபா சம்பாரிச்சிடலாம், குட்டியை வாங்கிடலாம், அப்படியே வித்துடலான்னு அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அது வந்து இப்ப பழகாம வந்து தொழில வந்து கத்துக்காம செய்யாம வர போக போகதான் நம்ம கத்துக்க முடியும். நம்ம போய் இன்னொருத்தர்கிட்ட சம்பளத்துக்கு இருந்து கூட வந்து பட்டி வைக்கலாம். அது தப்பு கிடையாது. சரி, அது என்ன முறையில பண்ணணும் எப்படி சொல்றீங்க?
அவங்க ஒரு இந்த மாதிரி ஒரு ஆட்டு பண்ணை வைக்கணும் அப்படின்னா இளைஞர்கள் வந்து என்ன செய்யணும்னா ஒரு ஆட்டு பண்ணையில போய் வேலை செய்யணும். அவர் அவங்க எப்படி எப்படி பண்றாங்க, அந்த ஆட்டுகளுக்கு வந்து எத்தனை நாள் தீவனம் போடுறாங்க, எப்படி நம்ம வளர்ப்பு, எப்படி குட்டி வாங்குறாங்கன்னு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த செட்டு கிட்ட எல்லாம் போட்டுட்டு அப்படி வந்தாங்கன்னா அவங்க ஓரளவுக்கு தப்பிச்சுக்குவாங்க. டைரக்டா வந்து பண்ணணும்னா பண்ண முடியும். நான் டைரக்டா வந்துதான் அனுபவம் கூட கிடையாது. ஆனா இந்த ஊர்ல வந்து ஆடு குட்டி மாடு எல்லாம் பாத்துருக்குறேன். எங்க சித்தப்பா அவங்க எல்லாம் ஆடு எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்களும் 100 குட்டி அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. 10-60 குட்டி 70 குட்டின்னு வெள்ளாடு வச்சிருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால நான் அதுல வந்து பழகிட்டேன். அவரு ஊசி போடுறது இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, மருந்து போடுறதுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தனால அதனால நான் வந்து பழகிட்டேன். இது வந்து எதுவுமே வந்து தெரியாம இருந்தாங்கன்னா அவங்க பணத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க டயத்தையும் வேஸ்ட் பண்ணி அவங்க வந்து நஷ்டம் ஆயிருவாங்க. நஷ்டம்தான் ஆயிரும். அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் வந்து அதே மாதிரி நம்ம வளர்க்குறோம். சரிங்கக்கா, வளர்த்து பெருசாக்கி நம்ம அந்த லைவ் இடைக்கு கொண்டு வந்து கொடுக்க போகுது. பார்த்தீங்கன்னா வளர்க்கும் போது குட்டி வாங்கும் போது சொல்லுவாங்க அந்த 400 ரூபாய்க்கு போகும், 500 ரூபாய்க்கு போகும்ட்டு. பக்கத்தில் வரும்போது தான் சொல்லுவாங்க இல்லை 350 ரூபாய்க்கு. பண்ணும்போது என்ன அனுபவம் பண்ணீங்க, எப்படி எடுத்தீங்க குட்டிகள் செலெக்ஷன்? அதுதான் வந்து எப்படின்னா இப்போ வந்து ஒரு 70% வந்து இந்த குட்டிகளை வந்து எப்படி வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமாம், எப்படின்னா சந்தையில் போய் எந்த மாதிரி வேணா 2-3 பேஜாக வாங்கணும். சரிங்க, 3 பேஜில் 2 பேஜ் ஓகே ஒரு மாதிரி அமைஞ்சிருச்சு. மூணாவது பேஜிங்கும் போது அது கொஞ்சம் குட்டி தரமா சின்னதா நமக்கு அமைஞ்சிருச்சு. கொஞ்சம் அவசரமா லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி வாங்கினதெல்லாம் கொஞ்சம் சொதப்பிருச்சு. எனக்கு வந்து அது போய் நம்ம வந்து ஒரு பிசினஸ்ல இருந்ததுனால நமக்கு வந்து கொஞ்சம் அனுபவம், ஒரு அனுபவம் வச்சிருக்கீங்க, போய் வாங்கிடுறீங்க. உங்களை மாதிரி அனுபவம் இல்லாத பெண்கள் வந்து குட்டிகள் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எந்த மாதிரி பண்ணலாம், எதுவும் ஐடியா இருக்கா உங்ககிட்ட? ஏனே மாதிரி வீடியோ போட்டவங்களை அவங்க பார்த்து டெவலப் பண்ணிக்க வேண்டியதா. வீடியோ போட்டவங்களை பார்த்து டெவலப் பண்ணிக்கலாம். ஆமா, யூடியூப்ல போடுறாங்க. உங்ககிட்ட ஏதாச்சும் நண்பர்கள் வந்து இப்போ ஒரு அனுபவம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க சொல்லி கொடுக்க வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா சொல்லுவீங்க. அக்கா அதாவது சொல்லுங்க, இப்போ இந்த குட்டிகள் ஆடுகள் வந்து வளர்த்துட்டு இருக்கிறோம், இதுக்கு மேல என்ன கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க? மாதம் ஒரு குட்டியில என்ன வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாம் சொல்றாங்க 1,00,000 வருமானம் ஈஸியா கிடைக்குது, அதாவது மாதம் 1,00,000 வருமானம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இருக்கு இருக்கு இருக்கு, மாசம் 1,000 ரூபாய் ஒரு குட்டி மேல நமக்கு இருக்கு. ஒரு குட்டி மேல இருக்கு. அதுக்கு வந்து நம்ம வந்து இடம் தேர்வு பண்ணணும். சரிங்க, ஆள் வந்து கரெக்டான அதை வளர்க்கறதுக்கு தோட்டத்துக்குள்ளதான் பட்டி வச்சிருக்கணும். அந்த தோட்டத்துல தான் தீவனம் அறுத்து போடுற மாதிரி ஃபேமிலி வந்து அது ஆட்டு பக்கத்திலேயே இருக்கணும். பக்கத்துல இருக்கணும். அந்த எல்லா இதுவும் இருந்தா அந்த ஆட்டுக்கு வந்து நம்ம வந்து எந்த நேரமும் வந்து நம்ம வந்து போயிட்டு வந்து பார்க்க கூடாது. பக்காவா ஆள் வச்சிருக்கணும். அவங்க வேலை செய்யறவங்களை பொறுத்து தான் அந்த ஆடு வளர்க்கறதுல நம்ம ஜெயிக்க முடியும். சும்மா வந்து நம்ம வந்து எந்த நேரமும் வந்து அது வயசு கம்மி வயசா இருந்ததுன்னா அவங்க வந்து எல்லாமே ஏ டு ஜெட் பார்க்க போனா எந்த நல்லது உடலுக்கும் போக முடியாது. குட்டி வந்து 3 டைம் எல்லாம் போடுறதுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கணும். அதெல்லாம் இருந்தா இந்த ஆட்டுகளை வந்து பாக்குறதுக்கு ஓகே ஆகும். சும்மா 1,00,000 சம்பாதிச்சிடலான்னு சும்மா வந்து அதெல்லாம் சொல்றது உழைப்பு கேட்டு ஊதியம் கிடைக்கும். உழைக்கு கிடைக்கும். ஆமா, நம்ம வந்து என்னன்னா ஒரு 100 ஆட்டுக்கு மேல இருந்தால் 100-120 ஆடு இருக்கணும். வெள்ளாடா இருந்தாலுமே 100 ஆடுக்கு மேல இருந்தாதான் மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். மாசம் 1,00,000 ஒரு குட்டி மேல 1,000 ரூபாய் நிக்குது. 1,000 ரூபாய் ஓகேக்கா. ஒரு குட்டி மேல 1,000 ரூபாய் அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடினமான உழைப்பு இருக்கு அப்படிங்கிறீங்க. ஆமா, இந்த மாதிரி குட்டிகளுக்கு தீவன செலவு மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன செலவு பண்றீங்க? இந்த இப்போ 100 குட்டி இருக்கு, 120 குட்டி வச்சிருக்கீங்க, மாத செலவு என்ன ஆகுது? அடர் தீவனம் மாசம் 20,000 ரூபாய் ஆகும். மாசம் 20,000 ரூபாய் ஆகுது. பசுந்தீவனம் வந்து நம்ம தோட்டத்துல உள்ளதுதான். தோட்டம் அதாவது வந்து 2 ஏக்கர், அதனாலதான் தோட்டம் இருக்கணும். தோட்டம் வச்சிருக்கிறோம். ஆமா, 2 ஏக்கர் தோட்டம் வச்சிருக்கிறதுனால செலவு கொஞ்சம் கம்மியாகும். அந்த வந்து பச்சை தீவனம் 2 அவத்திக்குலை நாத்து 2 மிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி சவுண்டாலும் நம்ம நாத்தும் வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி 2 தீவனம் கட்டாயமா தோட்டத்துல இருக்கணும். கட்டாயம் தோட்டத்துல இருக்கணும். ஆமா, இருந்துச்சுன்னா வந்து நம்ம குட்டிகளை வந்து வளர்க்கறதுக்கு சிரமம் இல்லாம இருக்கும். இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க மாதம் வந்து 5 கிலோ ஏறும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பண்ணையில குட்டிகள் மாதம் என்ன எடை ஏறுதுக்கா? 4 கிலோ ஏறும். ஏன்னா 4 கிலோ வந்து சொல்றாங்க 120 நாள்ல 3 மாசத்துல வாங்கலாம் விக்கலான்னு. அப்படி எல்லாம் விக்க முடியாது. சரிங்க, கட்டாயமா வந்து ஒரு 5 மாசம் டைம் எடுத்துக்கணும் குட்டிகளை வளர்க்க வேண்டியது. சரிங்க, 5 மாசம்னா நம்ம வாங்கிட்டு வந்து அந்த குட்டி வந்து நம்ம பட்டிக்கு வந்து மருந்து
கிரீம் மருந்து ஊத்தணும். ஆமா, அப்புறம் பிபிஆர் ஊசி போடணும். அதுக்கப்புறம் அந்த குட்டி வந்து தொழுவுல வந்து செட் ஆகுறக்க 2 மாசம் ஆகும். சரிங்க, 2 மாசம் ஆனா 60 நாள் போயிரும். அப்ப வந்து அந்த வெயிட்டே ஏறாது. குட்டிதான் தெளிவாகிறதுக்குதான் தயாராகும். அந்த நம்ம தீவனம் போடுறது, அந்த மருந்து கொடுத்து, அதுக்கு வந்து லிவர் டானிக்கா எல்லாம் கொடுத்து அது கரெக்ட் பண்றக்க 2 மாசம் ஆகும். அப்ப அந்த 2 மாசம் போயிடுச்சுன்னா அப்புறம் 2 மாசம் தான் வளர்றதுதான் நமக்கு வந்து வளர்ச்சி. அதாவது 4 மாதம், இப்ப 3 மாதம் சொல்றத 4 மாதமா சொல்றீங்க. 5 மாசம் ஆகும். 5 மாசம். ஆமா, அந்த 2 மாசம் வந்து அந்த குட்டி வந்து நம்ம தொழுவுல வந்து செட் ஆகுறதுக்கே ஆயிரும். ஆமா, ஏன்னா நாங்க வாங்குறதே ஜோடி 12,000 தான் வாங்குறோம். வாங்கினாலுமே அந்த குட்டி வந்து ஒண்ணுக்கு காய்ச்சல், வயித்தால போறது, அது ஏதாவது ஒரு இப்படியே மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கும். அந்த இற செட் ஆகுறதுக்கே நமக்கு 2 மாசம் 60 நாள் ஆயிருக்கு. 2 மாசம் மருந்து கொடுத்து எல்லாம் பண்ணி வர்றதுக்கு. இந்த 3 மாசம் தான் வந்து மாசம் 4 கிலோ ஏறுற குட்டி வந்து நல்லா அந்த படிப்படியா 4 கிலோ ஏறுற குட்டியும் இருக்குது, 5 கிலோ ஏறுற குட்டியும் இருக்கு, 3 கிலோ ஏறுற குட்டியும் இருக்கு. ஒரே தரமா ஒரே மாதிரி வந்து ஏறாது. அதெல்லாம் சும்மா வந்து சொல்றது வந்து இப்ப நான் வாங்கினது வந்து தரமா ஒரே மாதிரிதான் குட்டி வாங்கினேன். இப்ப இந்த குட்டி வந்து இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இந்த குட்டியை பாத்துக்கோங்க, இது எவ்வளவு பெருசு இருக்கு. அதே ரேஞ்ச் தான் இது வந்தது. இது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு? நம்ம எல்லாம் ஒரே தீவனம் தான் வைக்கிறோம். ஒரே தீவனம், ஒரே மருந்து, ஒரே இதுதான் கொடுக்கும். அப்புறம் வந்து நம்ம இதுல லாபம் சம்பாதிக்கலாம். இந்த இது என்ன, இதுல எப்படி லாபம் சம்பாதிக்க முடியும்? சம்பாதிக்க முடிய கஷ்டம்தான். கஷ்டம்தான். அத வந்து இத்தனையுமே மேனேஜ்மெண்ட் பண்ணாதான் இந்த தொழில வந்தா நம்ம முன்னேற முடியும். சும்மா ஆசைப்பட்டு நானும் ஆட்டு பண்ண வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்கன்னா நஷ்டத்தை தான் சம்பாதிக்கணும். நஷ்டத்தை தான் சம்பாதிக்கணும். ஆமா. அக்கா இதுல வந்து அப்பனா ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா பிளான் பண்ணி கத்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, கத்துக்கிட்டு வந்து அவங்களோட வெளியில வேலைக்கு போறேன், நமக்கு வேலை வந்து இல்ல, நம்ம வேலை வந்து வெளியூர் போகணும், சம்பாதிக்க முடியல, 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்கு, ஆனா 1 ஏக்கராவது கண்டிப்பா அந்த பையனுக்கோ அவங்க ஃபேமிலிக்கு. சரிங்க, அந்த 1 ஏக்கர் 2 ஏக்கர் தான் அதுல பச்சை தீவனம் போடுறதுக்கு வழி இருக்கணும். வழி இருக்கணும், அது வந்து ரெடி பண்ணிக்கணும். பண்ணிட்டு நம்ம ஒரு சொந்த ஆள் இருந்தா 40 ஆடு 30 ஆடு வச்சிருந்தாலுமே அவனுக்கு சம்பளம் வந்து மாசம் 30,000 நிக்கும். சம்பளம் மாசம் 30,000 நிக்கும். நிக்கும். சரிங்க. ஆமா, கடலை சண்டு இருக்கு பாத்தீங்களா கடலை கோல, இது வந்து ஒரு நாளைக்கு காலையில போட்டுருவோம். அப்படி இல்ல அப்படின்னா அந்த நாத்தமும் அந்த அவத்தி கோலை காஞ்ச நாத்தும் பச்சை நாத்தும் ரெண்டு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சு போட்டுருவோம். காஞ்ச நாத்தையும் பச்சையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி. ஆமா, காஞ்ச நாத்துன்னு அது சாப்பிடாது. ஓகே, அதனால நாங்க என்னன்னா பச்சை நாத்தும் அதுல மிக்ஸ் பண்ணி அரைச்சு போட்டுருவோம். அது ஒரு 10-15 டவி போட்டுருவோம். அது சாப்பிட்டு ஒரு 2 மணிக்கு மேல கடல் தீவனம் வச்சிருவோம். இந்த கடலை தீவனம் பாத்தீங்கன்னா இந்த இது வந்து நம்ம வந்து ஒரு தோட்டத்துக்கள்ல எல்லாமே கடலை போட்டிருப்பாங்க. இது வந்து நாங்க கொண்டாந்து சேர்த்துருக்க 30,000 ரூபா ஆகுது. ஓ, அட்லீஸ்ட் ஒரு 30-100 ஆட்டுக்கு. 100 ஆட்டுக்கு, அதாவது வெளிய இருந்து கொண்டு வந்து நம்ம பண்ணைக்கு சேர்த்துக்கிறதுக்கு 30,000 ரூபா ஆச்சு. அது எத்தனை 4 மாசத்துக்கு வரும் இந்த ஆட்டுக்கு? 4 மாசத்துக்கு காணும். 30,000 ரூபா செலவாகுது. இது வந்து என்னன்னா சம்மர் டைம், இந்த சித்திரை மாசம் வெயில் பயங்கரமா இருந்துச்சு. இந்த குட்டியை வந்து அப்பதான் வாங்கணும். சித்திரை வைகாசியில வாங்கும்போது சின்ன குட்டியா வந்தது. அப்ப 4 மாசம் குட்டி தானே வந்தது. அந்த சிமிட் சீட்டு வந்து நமக்கு ரொம்ப வெக்கையா இருந்தது. அதனால நாங்க இந்த பந்தல் வந்து போட்டதுனால அங்க இறை சாப்பிடும், இங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கும். ரெஸ்ட் எடுத்துக்கணும். இந்த நிழல்ல வந்து படுத்ததுனாலதான் அந்த அந்த குட்டியே வந்து தப்பிச்சது.
காஞ்சி தீவனம் போட்டு கொண்டு வரும்போது இன்னொரு 5 கிலோ ஒவ்வொரு குட்டி இன்னொரு 5 கிலோ ஏறும் போது 5 கிலோ 6 கிலோ அப்படி 2 மாசம்னா கூட ஒரு 8 கிலோ ஏறிடும். அப்ப அந்த ஆடு பாத்தீங்கன்னா நல்ல பருவன நல்லா இருக்கும். ரேட்டு வந்து நல்ல ரேட்டு வருது பக்ரீத்துக்கு. இப்ப பக்ரீட்டையும் விற்கணும்னா அந்த குட்டிகளோட விற்பனை வாய்ப்பே நல்லா அதிகமாயிரும். நல்லா அதிகமாயிரும். சரிங்கக்கா. அதாவது இப்ப வந்து வளர்க்கறவங்களும் இந்த குட்டிகளை தேர்வு செஞ்சு வாங்கலாம் அப்படிங்கிறீங்க. ஆமா வாங்கலாம். வாங்கிட்டு போனா லாபம் உறுதியா இருக்கு. லாபம் உறுதியா இருக்கு. அதிகமா பாத்துப்பீங்க வெள்ளாடா செம்பரியாடான்னு கேக்குறேன். எனக்கு வந்து வெள்ளாடுமே இதுமே ஒரே மாதிரிதான் இருக்கு. ஒரே மாதிரி ஒரே மாதிரிதான் இருக்குது. இதுல வந்து கண்டுபிடிக்க முடியாது. சரிங்க. இப்ப இந்த நோய் இப்ப வருதுன்னா இதுல ரொம்ப சிரமம் என்னன்னா எந்த ஆட்டு காய்ச்சல் அடிக்குது, எதுக்கு வந்து வயிறு உப்பி இருக்குது, அதுவும் பார்க்க முடியாது. ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? இப்ப இந்த வெள்ளையா இருக்குது. இதுக்கு வந்து ஒரு மாதிரி கம்முன்னு இருந்தது, இதுக்கு மருந்து ஊத்தணும், நம்ம ஒரு செகண்ட் போயிட்டு வந்துட்டோம்னா அடுத்து அதுவும் ஒரே மாதிரியா இருக்கும். கொஞ்சம் அது கண்டுபிடிக்கிற ஒரு சிரமம் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆடுக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லாமே தலை குனிஞ்சுக்கிட்டேதான் இருக்கும். சரிங்க. எதுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. கடைசியில ரொம்ப அதுக்கு முடியாம இருக்கும் போதுதான் ஒரு ஓரமா ஒதுங்கும் அது தெரியும். வெள்ளாடு வந்து அந்த பிரச்சனை இல்லை. அது வந்து எப்படின்னா ஒரு காய்ச்சல் அடிச்சாலோ வகுத்தால போச்சோ இல்ல அந்த ஆடு வந்து சம்பள ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னா ஸ்டார்டிங்லயே அது ஒதுங்கி இருக்கும். அப்ப நம்ம அதை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். காய்ச்சல் அடிச்சாலும் கூட அதுக்கு வந்து அந்த காது அது ஒரு சைஸா ஒரு மாதிரியா இருக்கும். அதை பார்த்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இத வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது நோய் மேலாண்மை வந்து அத வந்து நம்ம அந்த மாதிரி ஒதுங்கும் போது நம்ம அதை கண்டுபிடிச்சு ஈஸியா அதுக்கு மருந்து மாத்திரம் நம்ம டக்குன்னு கொடுத்துடலாம். இது வந்து அந்த ஸ்டேஜ் வந்து அது 75-80% அது முடியல. அந்த குட்டி ஆகாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியுது. அது ஒரு பிரச்சனை இதுல இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா இற சாப்பிட்டு மத்தியானம் எல்லாமே வந்து படுத்துருச்சு அப்படியே படுத்து அசை போட்டுருச்சு. இதை நீங்க எப்போ வந்து செக் பண்ணுவீங்க? இப்ப நீங்க வந்து இப்ப படுத்து அசை போட்டுருச்சு அப்படின்னு நம்ம இப்ப தொழுவு குழு போது பாக்குறோம். இப்ப இதை நீங்க நார்மலா பாக்கும்போது எப்போ செக் பண்ணுவீங்க? குட்டிகள் எல்லாம் நார்மலா இருக்கா, அதாவது எந்த நோயும் இல்லாம இருக்கா, இல்லைன்னா குட்டிகள் வயிறு உபசம் இல்லாம இருக்குதா அப்படிங்கிற மாதிரி? இது வந்து நமக்கு பார்த்தாலே தெரியும். இப்ப எல்லாமே ஒண்ணு போல அசை போடுது பாத்தீங்களா? இது வந்து என்னன்னா நல்லா இறத்தி சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு அது வந்து ஜீரணமா இருக்கு, நல்லா அசை போட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்குது. அப்ப அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இப்ப என்னன்னா இப்ப மணி என்னாச்சு? 2 ஆச்சா? 2 ஆயிருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு 3/4 வந்து ஃபுல் ஆயிருச்சு. இனி இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க 3:30-4 மணிக்கு இன்னொரு இற போடுவோம். அப்ப வயிறு ஃபுல் ஆயிரும். அப்ப அது வந்து நல்லா ஜீரணம் ஆயிட்டு இருக்குது, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்குது. இது அப்படிதான் வந்து ஆடு வந்து கறி விலை நம்ம மேனி ஏறுறது அந்த ஜீரணமாகி அந்த தன்மை அதாவது மீட்டன்மை. சரிங்க. எங்க வந்து பிரியப்பட்டு கேக்குறாங்களோ எல்லா ஊருக்கும் போகும். சரிங்க. ஆமாங்க. ஏன்னா இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஏத்துமதிக்கு வந்து எது வரைக்கும் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுதோ அது வரைக்கும் கொண்டு போவாங்க. சரிங்க. இப்போ வந்து நம்ம மைசூர்ல இருந்து இப்ப கோயம்புத்தூருக்கு வருது. சரிங்க. மைசூர் ஆடு வருது. அப்ப அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு டைம் ஏத்திட்டு வந்தாங்கன்னா ஒரு 100 ஆடு 200 ஆடு ஏத்திட்டு வர்றாங்க, 300 ஆடு ஏத்திட்டு வர்றாங்கன்னா அவங்க வந்து கடைகளுக்கு வந்து பிரிச்சிருவாங்க. அப்ப அது வந்து டிரான்ஸ்போர்ட் செலவு வந்து கம்மியாயிரும். அதுதான் பண்ணுவாங்க. இது வந்து அப்படி எல்லாம் கிடையாது. சென்னைக்கு தான் போகும், பெங்களூர் தான் போகும், அப்ப அங்க அப்படி எல்லாம் கிடையாது. தமிழ்நாடு மட்டும்தான் அப்படி எல்லாம் கிடையாது. எங்க வந்து அதிகமா சேல்ஸ் வேணும்னு போகுதோ அங்க வந்து அவங்க பார்த்து வந்து எடுத்துக்கிடுவாங்க. தேவைப்படுற இடத்துல வந்து வாங்கிடுவாங்க.